நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு கிடைத்த முதல் வெற்றி. எரிபொருள் களஞ்சியப்படுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு. இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் விசேட நடவடிக்கை. புத்தாண்டுக்கு பின்னர் புதிய அமைச்சரவை. நாட்டில் இன்று முதல் இதற்கு தடை. வீதியெங்கும் இரத்தம், உயிருடன் நெருக்கப்பட்ட உயிர்கள். வடக்கு தெற்கு இளைஞர்களுக்கு ஞாபகப்படுத்தும் மகிந்த. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நடமாடும் ரோந்து பணிகள், புலனாய்வு மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனை போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தால்துவா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையிலான முதலாவது சுற்று உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் ஆன்லைன் ஊடாக இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையின் சார்பில் நிதியமைச்சர் அலி ஜப்ரி, மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதியுடனான இந்த கலந்துரையாடல் சுமார் 45 நிமிடங்கள் நீடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையிலான இந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றியடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த வாரம் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, இலங்கை நிதியமைச்சர் மற்றும் தொழில்நுட்ப குழுவினருடன் அடுத்த கட்ட கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வுகாண வழிவகை செய்யும் நோக்கில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. எப்படி இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்த பின்னரும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 327 ரூபாவை தாண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிகளவில் எரிபொருட்களை களஞ்சியப்படுத்துவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் பெட்ரோல் மற்றும் டீசல் என்பவற்றை களஞ்சியப்படுத்தி அவற்றை விற்பனை செய்யும் நபர்களை கைது செய்யும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது. சட்டத்தின் பிரகாரம் எரிபொருட்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்க அனுமதி அவசியம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கை பெட்ரோலிய வள கூட்டுத்தாபனத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு மட்டுமே எரிபொருட்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்க அனுமதி வழங்கப்படுகிறது என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சட்டவிரோதமான முறையில் எரிபொருட்களை களஞ்சியப்படுத்தி விற்பனை செய்த இரண்டு குழுக்களை நேற்றைய தினம் கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடும் அரசியல் நெருக்கடிகளின் மத்தியில் நேற்று இடம்பெறவிருந்த புதிய அமைச்சரவை நியமனம் இறுதி நேரத்தில் பிற்படப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புத்தாண்டுக்கு பிறகு புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என தெரிய வருகிறது. புதிய அமைச்சரவையில் 25 குறைவானவர்களே அங்கம் வகிப்பார்கள் என கூறப்படும் அதேவேளை ராஜபக்சக்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிய முடிகின்றது. அதே சமயம் அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்கும் செயலை பிரதான எதிர்க்கட்சியும் தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் எதிர்வரும் 3 தினங்களுக்கு கலன்கள் மற்றும் பீப்பாய்களில் டீசல் மற்றும் பெட்ரோல் விநியோகிக்கப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார். அதே சமயம் நாட்டில் எதிர்வரும் 3 நாட்களுக்கு மின்துட்டிப்பு அமல்படுத்தப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எரிபொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக தங்களது கிராம சேவகர் மற்றும் கமநல உத்தியோகத்தினரின் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். மேலும் தேவையான அளவு பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதால் அதற்காக வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு குண்டு வீசி முழு நாடாளுமன்றத்தையும் அளிப்பதற்கான முயற்சியினால் ஏற்பட்ட விளைவை நாம் கண்கூடாக கண்டுள்ளோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்காக நேற்று மாலை நிகழ்த்திய உரையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் அன்று நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் மறுக்கப்பட்டதன் விளைவால் வீரியங்கிலும் இளைஞர்களின் ரத்தம் வழிந்தோடியது. டயர்களை கொண்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை உயிருடன் எரித்தார்கள். 1988 மற்றும் 1989 மற்றும் 1990 ஆண்டு கால பகுதியில் 60,000 அதிகமான இளம் உயிர்களை நம் நாடு இலக்கு நேரிட்டது. அன்று நாம் நமது இளைஞர்களின் உயிர்களை காப்பதற்காக மேற்கொண்ட கஷ்டம் எங்கள் மூத்தோர்களின் நினைவிற்கும் என நான் நினைவுகின்றேன். தெற்கு போன்றே வடக்கு இளைஞர்களும் நான் அது குறித்து ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த கடந்த காலத்தை உங்களது பெற்றோர் மற்றும் மூத்தோர்களிடம் கேட்டறிந்து கொள்ளலாம் என்றும் இந்த உரையாடலின் போது மஹிந்த ராஜபக்ச ஞாபகப்படுத்தியுள்ளார். நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு கிடைத்த முதல் வெற்றி. எரிபொருள் களஞ்சியப்படுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு. இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் விசேட நடவடிக்கை. புத்தாண்டுக்கு பின்னர் புதிய அமைச்சரவை. நாட்டில் இன்று முதல் இதற்கு தடை. வீதியெங்கும் இரத்தம், உயிருடன் நெருக்கப்பட்ட உயிர்கள். வடக்கு தெற்கு இளைஞர்களுக்கு ஞாபகப்படுத்தும் மகிந்த.